விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளம் கிராமத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார். ஆனந்த்குமார், விரிவாக சொல்லுங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளம் கிராமத்தில் நேற்று மதியம் 1:30 அளவில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து நடந்தது. இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்துல வந்து சம்பவ இடத்திலே உடல் கரிய நிலையில 9 உயிரிழந்திருக்காங்க. பின்னர் காயமடைந்தவங்க வந்து சாத்தூர் கோவில்பட்டி சிவகாசி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று மேலும் 50% மேல் காயமடைந்தவர்கள் அனைவரும் தீவிர சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தவங்க வந்து சிகிச்சை பலனின்றி ஒருவராக அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில இப்ப பலியானவர்கள் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. இந்த பலியானவர்கள் எண்ணிக்கை பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயரும் எனவும் மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. மேலும் 2 நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து வந்து விதிமுறையில தான் நடைபெற்றிருக்கு என்பதும் வந்து பட்டாசு வெடிபாட்டு கட்டுப்பாடுகள் துறை அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து புகார் அளித்து வராங்க. அந்த பட்டாசு ஆலையில வந்து 50 வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 80 வந்து வேலை பார்த்ததாகவும் விதிமுறை மீறி அதிக ஆளுகளை வச்சு வேலை நடத்தியதாகவும் முறையான பயிற்சி எதுவுமே இல்லாம வந்து இந்த பட்டாசு ஆலை தொழிலாளர் வந்து பட்டாசு தொழிலாளர்கள் வேலை செய்ததாகவும் வந்து புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. அனந்த்குமார், விதிகளை மீறியதுதான் இந்த விபத்திற்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இப்போ அந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் தரப்பிலிருந்தோ அவர் சம்பந்தப்பட்ட தரப்பிலிருந்தோ ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா? அடுத்தகட்ட நகர்வுகள் என்னவா முன்னெடுக்கப்பட்டிருக்கு? இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து குறித்து 7000 போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க. மேலும் பட்டாசு ஆலை உரிமையாளர் போர்மேன் உள்ளிட்ட அந்த பட்டாசு ஆலையை வந்து முக்கியமாக வந்து குத்தகைக்கு விடப்பட்டு இருக்கு. குத்தகைக்கு விடப்பட்டவர் மேலும் ஒருவருக்கு குத்தகைக்கு விடப்பட்டது தான் வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிறதாகவும் தெரிய போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டு வருகிறது. இதையடுத்து 5 தடிப்படை அமைத்து இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் போர்மேன் மற்றும் குத்தகை விடப்பட்டவர் 8 வந்து போலீசார் தேடி வர்றதாக சொல்லி இப்போ தகவல் வச்சிருக்கேன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.